ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமு ரெசிபி. பிளாஸ்டிக்ஸ்லாம் குக்கிங்லாம் அவாய்ட் பண்ணுங்கள், வாட்டர் சேவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கும்போது கீழே ஒரு சின்ன ரெட் கலர் அரமாக இருக்கும், மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். சேனல் அப்போ தான் சப்ஸ்கிரைப் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கும்போது லைக் பட்டன் கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிதிக்கு பருப்பு, ஆலு போட்ட குருமா, உருளைக்கிழங்கு போட்ட குருமா. அப்படி என்ன பிதிக்கு பருப்புன்னு கேட்குறீங்கன்னா, மொச்சை மாதிரியே இருக்கும். ஆக்சுவலாக அது மொச்சை தான். நீங்கள் அதை வந்து உரித்து நைட்லேயே ஊற வச்சிடணும். காலையில் நான் இப்போ 6:00 ஊற வச்ச அந்த உள்ளே இருக்க அந்த சீட்ஸ் எல்லாம் வந்து அதுக்குள்ளே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துகிட்டு அந்த விதையை மட்டும் தனியாக எடுத்துருக்கேன். அதை வந்து தண்ணி விட்டு கொஞ்சமாக கல் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க, சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 5 மினிட்ஸில் வெந்துடும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி வெந்துடுச்சு. நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ குக்கர் வந்து ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தேவையான அரைப்பு அரைச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு ஒரு 5 எடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு வந்து கம்மியாக எடுத்துருக்கேன். இஞ்சி கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கேன். ஒரு 2 பல்லு எக்ஸ்ட்ரா இஞ்சி எடுத்துருக்கேன். சோம்பு, மிளகு, தேங்காய் இது மொத்தத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். தேங்காய் ஒரு 3 பத்து போட்டுக்கோங்க. தேங்காய் நான் இந்த மாதிரி தனியாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ குக்கர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. எண்ணெய் தாராளமாக விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும். குக்கிங் ஆயில் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா 2 இலக்காய், 3 கிராம் பட்டை, பிரிஞ்சி இலை, இவ்வளோதாங்க தாளிப்புக்கு. இதை ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணோடனே நல்லா ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் நான் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு அந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிட்டேன். 1 கலர் கிளறிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் அரைப்பாகும் வெந்தோடனே புதினாவும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. புதினா ஆப்ஷன் தான், ஏன்னா எல்லா வீட்லேயும் எல்லா டைம்லேயும் இருக்காது. ஆனால் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஃப்ளேவருக்காக நான் போட்டிருக்கேன். இப்போ இது கூட ஒரு 4 பச்சை மிளகாய் நான் வெட்டாமல் போடுறேன். என் பையனுக்காக நான் வெட்டலை, நீங்கள் கீரி போடுறதா இருந்தாலும் போடலாம். இப்போது இது நல்லா வதங்கிட்டோடனே மெயினானது இட்லி. ஸோ இட்லியும் ரெடி பண்ணிடுறேன். சைட் பை இது நல்லா வதங்கிட்டோடனே நம்ம வந்து மஞ்சத்தூள், இந்த ஏற்கனவே நம்ம அரைப்பில் வந்து இஞ்சி போட்டு போட்டிருக்கோம். இப்போ இந்த வெங்காய தக்காளிக்கு தேவையான வந்து இஞ்சி போட்டுக்கலாம். கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 2 தக்காளி நான் வெட்டி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயத்துக்கு 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணுறேன். அந்த தக்காளிக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். என் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் உப்பு போட தெரியும், ஓவரால் போட தெரியாது. இது நல்லா நம்ம ஆயில் வர வரைக்கும் வதக்கிட்டோம். இப்போ உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறேன். இப்போ உருளைக்கிழங்கும் தக்காளியும் நல்லா வதங்கிட்டோம். இந்த மாதிரி வதங்கிட்ட அப்புறம் நம்ம வீட்டு மிளகாத்தூள், இல்லை ஆஸ் யூஷுவல் நீங்கள் கிரேவிக்கு என்ன போடுறீங்களோ அந்த மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா மிளகு கொஞ்சம் நான் தேங்காயில் ஆட் பண்ணதுனால கம்மியாக மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். மிளகு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா ஒரு கலர் கலரிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுக்கோம் பார்த்தீங்களா, அது பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிடுவோம். கோகோனட் பேஸ்ட்டை இந்த பிரிஞ்சி பருப்பு நீங்கள் வெயிலில் கூட காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பிரிஞ்சி பருப்பையும் ஆட் பண்ணியிருக்கோம். அதை தண்ணியோடு ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் உரித்து வாஷ் பண்ணி தான் பாயில் பண்ணியிருக்கோம். ஆனால் தண்ணி வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ மிக்சியை அலம்பி தண்ணி விட்டுக்கிறேன். ஓவரால் நம்ம குருமாவுக்கு எவ்வளோ தேவையோ அந்த தண்ணியை ஆட் பண்ணியாச்சு. ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் பார்த்துக்கோங்க. இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதி வரும்போது நம்ம விசில் விட்டுடலாம். ஒரு விசிலு இல்லை ஓப்பன்லேயே நீங்கள் பண்ணலாம். இப்போ லைட்டாக கரம் மசாலா தூவி விட்டுக்கிறேன். கரம் மசாலா இல்லைன்னா கூட நீங்கள் விட்டுருங்க. இப்போ நம்ம ஒரு விசில் விட்டுடலாம். அடுத்து பாருங்கள், இட்லி வெந்துச்சு. சாதம் வச்சுட்டேன் மத்தியானம் லஞ்சுக்கு பையனுக்காக. விசில் ஓப்பன் பண்ணிட்ட பாருங்கள், நம்ம குருமா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ திக்கியாக எம்மியாக இருக்குது தெரியுமா, அவ்வளோ வாசனையாக இருக்குது. நீங்கள் கொத்தமல்லி தலை போட்டு நீங்கள் இறக்கிடலாம். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். உருளைக்கிழங்கு எல்லாமே ஆல்ரெடி அந்த பருப்பு வெந்திருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு விசில் விட்டிங்கன்னா அது இன்னும் அந்த சாரெல்லாம் அந்த 2 பருப்பு கடையிலையும் போயிட்டு நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. இந்த குருமா ரெடி ஆகிடுச்சு. காக்காவும் ரொம்ப நேரம் கத்திட்டு இருக்கிறாங்க பசிக்குன்னு. எங்கள் வீட்டு இட்லி பாருங்கள், குட்டி இட்லி.
எங்கள் வீட்டு விருந்தாளி சாப்பிட்டா அவங்களுக்காக சாஃப்டாக இருப்பாங்க. இட்லி இப்போ நான் இந்த குருமாவை சர்வ் பண்ணி எங்கள் வீட்டு விருந்தாளிக்கு வைக்க போகிறேன். தினமும் அவங்களுக்கு வச்சு தான் சாப்பிடுவோம். அவங்க ஜனலாண்ட வந்துடுவாங்க. லீவ் டைமில் மட்டும் கொஞ்சம் லேட்டாக வைப்பேன் பிரேக்ஃபாஸ்ட்டு. பாருங்கள் ரெடியாக ஜனலில் இருக்காங்க. இப்போ வீட்டுக்கு நான் வாசலை வச்சப்பறம் வருவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் வந்தனால வரமாட்டாங்க. இப்போ கொஞ்சமாக பிச்சு அவங்க ஊட்டி விடணும். ஃபஸ்ட்டு மொபைலில் லைட் அடிக்கிறதுனால ஊட்டி விடுறது சாப்பிடல. நான் ஊட்டி விட்டதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு சாப்பிட்றாங்க. நான் அவங்களுக்கு தூரமாக ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேன். இமீடியட்லியே பிழைஞ்சி வச்சுக்கிட்டேன். இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோடு சேர்ந்து சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி காகத்துக்கு வந்து நம்ம சாப்பாடு வச்சு சாப்பிட்றதே ஒரு தனி ஹாப்பினஸ்ங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வாங்க எங்கள் வீட்டில் போய் சாப்பிட்லாம். இப்போ எங்கள் வீட்டு அடுத்து குக்கி வாலு எங்கள் பையனுக்கு ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி பிடிப்பு பருப்பை வந்து அதாவது மொச்சை மாதிரியே இருக்கும். அந்த பருப்பை நீங்கள் உரிச்சு இந்த மாதிரி குருமா செய்யலாம். கிளைமேட்டுக்கு மழை கிளைமேட்டுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பற்றி எப்படின்னு சொல்லுங்கள். என்னோடய நெக்ஸ்ட் ரெசிபி ஈ ரைஸு கிட்ஸ் லன்ச் பாக்ஸ் ஸ்பெஷலு எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.